கிருஷ்ண கிருஷ்ண ராதே கிருஷ்ண. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நேற்றைக்கு வீடியோவில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், கோதையனும் மாண்டாளை வளர்த்து ஆளாக்கியவர் யார் அப்படின்னு. நீங்களுமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது யார் அப்படின்னா விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் தான். இனி இன்னைக்கு வீடியோல உள்ள க்வெஸ்டினுமே வீடியோ எண்ட்ல பார்க்கலாம். நம்ம லைஃப்ல தினம் தினம் பல பிரச்சனைகள் சவால்களாக உருவெடுக்கலாம். அந்த சவால்களை பார்த்து ஒருபோதும் பயம் கொள்ள வேண்டாம். நீங்கள் அந்த சவால்களை வென்று காட்டுவீர் என்றுதான் பகவான் அந்த சவால்களை உங்களுக்கு தருகின்றார். நிஜமா நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. சில சவால்கள் தோன்றும் போதுதான் நாம் அதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம். எந்த ஒரு சவால் வந்தாலும் சடனா அவசரத்துல முடிவு எடுக்கவே வேண்டாம். எதிலும் பொறுமை நிதானம் அவசியம். ஒரு செயல் நடந்து முடிந்த பின்பும் நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தைகளையும் ஒருபோதும் மாற்ற இயலாது. இங்க டைம் மெஷின் எதுவும் கிடையாது பாஸ்ட்ல போய் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றதுக்கு. ஸோ எடுக்கக்கூடிய டெசிஷனை நிதானமா சூஸ் பண்ணுங்க. நம்ம யோகத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டே வரும். யோக சாதனத்தில் இன்னும் சில அம்சங்கள் இருக்கின்றது, அதையே பார்ப்போம். சங்கல்ப பிரபவான் காமான்ஸ் தியக்த்வா சர்வான சேஷதஹ மனசை வேந்திரிய கிராமம் விநியம்ய சமந்ததஹ சனே சனைருபரமேத் புத்யாத்ருதிஹ்ருஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனக்ருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத். சங்கல்பத்திலிருந்து எழும்பும் எல்லா ஆசைகளையும் முற்றிலும் ஒழித்து மனதாலேயே இந்திரிய கூட்டங்களை எங்கும் செல்லாமல் தடுத்து உறுதியுடன் கூடிய புத்தியினால் மெல்ல மெல்ல அமைதியடைய வேண்டும். மனதை ஆத்மாவில் நிலை பெறச் செய்த பின்பு யாதொன்றையும் நினைக்க கூடாது என்று பகவான் கூறுகின்றார். சங்கல்பம் என்றால் நம் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களோ விதை போன்றது. விதை எனும் எண்ணம் ஆசை என்ற செடியாக உருவெடுக்கின்றது. விறகில் சிறு தீ இருந்தால் கூட அது அனைத்து விறகு கூட்டத்தையும் சாம்பலாக்கிவிடும். அதுபோன்றுதான் ஆசை மனதில் சிறிது இருந்தாலும் அது பேராசையாகிவிடும். அதனால் ஆசைக்கு சிறிதளவு கூட இடம் தரக்கூடாது. நமக்கு வேண்டுவது சுகபோகங்கள் இல்லை, விவேகமும் வைராக்கியமுமே வேண்டும். அது இருந்தால்தான் இந்திரியங்களை அடக்க முடியும். இந்திரிய விஷயங்களில் இருக்கும்போது காம இச்சைகளை தலையெடுக்க விடக்கூடாது. சரியான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் தைரியம் என்னும் ஆற்றல் கிடைக்கும். விஷய வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புத்தி கூர்மை உண்டு. அந்த புத்தி சாமர்த்தியத்தால் நித்திய அநித்தியத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருக்கும். ஆனால் ஆசை அடக்குவதற்கு அவர்களிடம் சக்தி இல்லை. மன வலிமை மற்றும் தைரியம் இருந்தால்தான் அதை சாதிக்க முடியும். மனம் ஆத்மாவில் நிலை பெறும் அளவிற்கு அது விஷய சுகங்களில் ஈடுபடாது. மனம்தான் எல்லாம். மனம் சுயத்தன்மையை இழந்துவிட்டால் நம் சுயத்தன்மையை இழந்து விடுவோம். கெட்டவர்களுடன் சகவாசம் செய்தால் மனமும் வாக்கும் கெட்டுவிடும். அதனால் எப்போதும் பக்தர்கள் மத்தியில் இருந்து கொண்டு கண்ணனை நினைக்க வேண்டும். அப்போதே மனதின் சுபாவம் நல்ல செயல்களாக இருக்கும். படிப்படியாக யோகத்தில் உறுதி பெற வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாமா? பல பிறவிகளுக்கு பிறகு யோக அனுபூதி பெற்றால் போதுமா? ஆனால் அப்படியல்ல, முயற்சியை நீங்கள் தீவிரமாக எடுக்க வேண்டும். ஏதோ ஏதோ நிச்சரதி மனசஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம் எய்தத் ஆத்மன்யேவ வசம் நயேத். அலைவதும் நிலையற்றதுமாகிய மனமானது எந்த காரணத்தால் எதன் எதன் கண் திரிகிறதோ அந்தந்த காரணத்திலிருந்து அதை மீட்டு அடக்கி ஆத்மாவின் வசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். ஒன்று போனால் இன்னொன்றுன்னு லைஃப்ல ஸ்பாட்டிவா எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ஆனால் ஒரு பொருள் போனால் இன்னொரு பொருள் என்று அலைப்பாயக்கூடாது. எப்படி ஒரு விஷயத்தை விட்டு இன்னொரு விஷயத்துக்கு செல்லலாம் என்று மனம் ஒரு காரணத்தை தேடிக்கொண்டே இருக்கும். ஆனால் பகவான் இதை கூறவில்லை. காமம் ஆசை கோபம் இவற்றை ஒவ்வொன்றாக விட்டுவிட்டு ஆத்மஸ்வரூபத்தில் நிலைக்க வேண்டும். காம கோபத்திற்கு அடிமையாகி அப்படி சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் பகவான் படிப்படியாக அனைத்தையும் தன்வசப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார். ஆத்மாவில் மனம் நிலை பெறும் வரை ஓயாமல் முயற்சி செய்து இந்திரியங்களை ஆத்மாவில் ஒடுக்க வேண்டும். ஆசை சிறிதளவு இருந்தால் கூட பகவானை காண முடியாது. அதனால் சிறு சிறு ஆசைகளை திருப்திப்படுத்திவிட்டு கூடிய ஆசைகளை விவேகத்தால் ஒழித்து விடுங்கள். அப்போதுதான் கண்ணனின் அன்பில் முழுமையாக நிற்க இயலும். கிருஷ்ண பிரேமையில் அப்போதே மூழ்கி திளைப்போம். இனி இன்னைக்கு வீடியோல உள்ள க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மிடம் நான்கு வேதங்கள் உள்ளது, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். ஐந்தாவது வேதமாக ஒரு நூலை புகழ்வர். அந்த நூலின் பெயர் என்ன? அதாவது ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் நூலின் பெயர் என்ன? இதுதான் இன்னைக்கான க்வெஸ்சன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோல ஆன்சர் சொல்றேன். தினம் தினம் கிருஷ்ணனின் கீதை அறிவும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.